Hi friends, welcome to Movie Bazaar. நான் உங்க ராஜேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2003 ல ஒரு பிரெஞ்சு ஹாரரா வெளிவந்த ஹை டென்ஷன் அப்படிங்கிற படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த படத்தோட ஒரு ஷார்ட் ரிவ்யூக்குள்ள போலாம். மேரி அண்ட் அலெக்சியா அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், அதுல அலெக்சியா தன்னோட வீட்டுக்கு மேரிய கூட்டு போறாங்க. இதுக்கு அப்புறம் அலெக்சியா என்னென்னலாம் கொடூர்மையை சந்திச்சாங்க, என்னென்னலாம் கொடூரம் அவங்க குடும்பத்துக்கு நடந்துச்சு, அது யார் மூலமா நடந்துச்சு, இதுல இருந்து அவங்க எப்படி வெளியில வந்தாங்களா இல்ல வரலையா அப்படிங்கறது தான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டோட மீதி கதை. இப்ப இந்த படத்தோட ஒரு பிரீஃப் ரிவ்யூக்குள்ள போலாம். ஓப்பனிங் சீனே ரொம்ப அழகா ஒரு ரெண்டு காலை மட்டும் காமிக்கிறாங்க, அதுக்கு அப்புறம் அந்த ஷார்ட் அப்படியே கட் பண்றாங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அலெக்சியா வந்து ஒரு வேகமா வந்து ஒரு காரை நோக்கி ஓடி வர மாதிரி, ரத்த காயத்தோட ஓடி வர மாதிரியும், டக்குன்னு ஃப்ரெண்டு வந்து முழிக்கிறா மேரி. அப்ப சொல்றா, ஏய் நம்ம கார்ல போயிட்டு இருக்கோம், நான் ஒரு கனவு கண்டேன், அதுல நீ வந்து ஏதோ ஒரு கொடூர காயத்தோட தப்பிச்சு வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி, ஏய் சும்மா காமெடி பண்ணாத, நீ உனக்கு இதான் பொழுதனை ஃபன் பண்றதுதான் உனக்கு வேலை அப்படின்னு சொல்லி அலெக்சியா சொல்றான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சியா தன்னோட வீட்டுக்கு மேரிய கூட்டு வரான். கூட்டு வந்துட்டு அவங்க அப்பா அம்மா அலெக்சியாவுக்கு ஒரு தம்பி எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அன்னைக்கு நைட்டு அலெக்சியா மேரிக்கு ஒரு மாடியில் ஒரு ரூமை கொடுக்குறா, மாடியில் மேரி தங்கியிருக்கா. அப்போ அலெக்சியாவிட்ட வந்து மேரி சொல்கிறா, வா வெளியில் போய் ஒரு தம் அடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு அலெக்சியா, இல்லை நீ இப்போ எனக்கு மூடு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மேரி வெளியில் வந்து ஒரு ஊஞ்சலில் உட்காந்து அந்த இயற்கை காற்றை ரசிச்சுக்கிட்டே தம் அடிக்கிறா அந்த வீட்டை பார்த்துக்கிட்டே. இதுக்கப்புறம் இந்த ஷார்ட்டை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் நைட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரக்கு ஒன்று வருது, அதை அந்த வீட்டை கதவு உடைக்கிது. இதை மேரி மாடியிலேருந்து பார்க்குறா. அப்போ அலெக்சியாவோட அப்பா தான் வந்து கதவை திறக்கிறாரு. கொடூரமான முறையில் அவரை தாக்கப்படுறாரு அந்த மர்ம நபர்னால. இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கு என்ன ஆச்சு, அந்த மர்ம நபர் யாரு, இதிலிருந்து இந்த குடும்பம் மீண்டுச்சா அப்படிங்கிறத இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தை கதை எழுதியிருக்கவர் அலெக்சாண்ட்ரி ஆஜா அண்ட் கிரிகாரி அவான்சூர் அப்படிங்கிற ரெண்டு பேரும் இந்த படத்தோட கதையை எழுதியிருக்காங்க. ஆனால் டைரக்ட் பண்ணது அலெக்சாண்ட்ரி ஆஜா தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கதையே நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அண்ட் டேர்னு கிளைமேக்ஸுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்குது. அதை நான் உடைக்க விரும்பலை, நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. உண்மையிலே இது ஒரு வித்தியாசமாக நம்ம எதிர்பார்க்காத ஹை டென்ஷன் ஸ்கிரிப்டுன்னே வச்சுக்கங்களேன், அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்கிரிப்டுங்க. அதை டைரக்டர் அவ்வளோ அழகாக படமாக்கியிருக்காரு, அதை விஷுவலாக பார்த்தா நீங்களே தெரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி இந்த படத்தில் முக்கியமான ஒரு பலம் என்னென்னா ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸு. ஆட்ரியன் பேப்சிகோ அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காரு, சும்மா தாறுமாறாக பண்ணியிருக்காரு. வேற லெவலில் இருக்குங்க ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்னால், சான்ஸே இல்லை. ஒவ்வொரு சீனும் கொடூரமான சீன்னா வரப்போ அப்படி அவ்வளோ அழகாக அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸை இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்திருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். இதுக்கு அடுத்து நான் சினிமோட்டோகிராஃபியை பற்றி சொல்லியானும் மேக்சிமி அட்ரனே அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காரு. உண்மையிலே அந்த டெரர் சீக்வன்ஸும் சரி சேசிங் சீனும் சரி அவ்வளோ அழகாக சினிமோட்டோகிராஃபர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கம்ப்ளீட்டாக தன்னோட நடிப்பால் கொண்டு போயிருக்கவங்க சிசிலி டி ஃப்ரான்ஸ், இவங்க தான் ஒரு மெயின் கேரக்டர் மேரியா பண்ணியிருக்காங்க. சும்மா வெளுத்து வாங்கியிருக்காங்க படத்தில், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் 6 அவார்டை வின் பண்ணியிருக்கு, பெஸ்ட் ஆக்ட்ரஸ் முதற்கொண்டு 7 அவார்டுக்கு நாமினி ஆகிருக்கு. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரே ஒரு அடல்ட் கண்டென்ட் இருக்குது, அதனால் நீங்கள் முதல்ல படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியோடு பார்க்கலாமா வேணாமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த படத்துக்கு மூவி பஜார் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3.5 ஸ்டார். மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூவில் உங்களை நான் சந்திக்கிறேன். என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.